بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، தடுப்பூசி போடுவது சம்பந்தமாக சில சகோதரர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தடுப்பூசி போடுறது மார்க்க ரீதியாக பிழையான காரியம் என்று சிலர் பின்னாகிறார்கள். இது சம்பந்தமாக இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன, போடுவதற்கு சான்றுகள் இருக்கிறதா என்பதை சற்று நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, தடுப்பூசி என்கிறது ஒருவருக்கு நோய் வருவதற்கு முந்தி அந்த உடம்பிலே நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடு. இவ்வாறான ஒரு காரியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய வழிகாட்டல் இருக்காண்டால் நாம் இருப்பதை அவதானிக்கலாம். இதில் ஒரு விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்களுக்கு மருந்து செய்யுங்கள், அல்லாஹ் ஒவ்வொரு நோய்க்கும் மருந்தை படைத்துள்ளான், அந்த நோய்க்கு மருந்து நேர்பட்டு விட்டால் அல்லாஹ்வின் அனுமதி உண்டு சுகமாகும் என்கிற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். இது நோய் வந்தால் மருந்து செய்யணும் என்கிற விடயத்தை சுட்டிக்காட்டுகிறது. அதே நேரம் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன, எவர் ஒருவர் அஜுவா ஈச்சம்பளம் ஏழை அதிகாலையில் சாப்பிட்டு வருவாரோ அவருக்கு நஞ்சு தாக்கம் செலுத்தாது, சூனியமும் தாக்கம் செலுத்தாது, அவர் உடம்பை தீங்கை ஏற்படுத்தாது என்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம். என்ன, அஜுவா ஈச்சம்பளம். ஈச்சம்பளத்திலே மிக மதினாவிலே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இனம், அதிலே மருந்து இருக்கிறது. அது நோய் வந்ததுக்கு பிறகு பாவிப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. யார் அதை காலையில் சாப்பிட்டு வருவாரோ, ஏழு ஈச்சம்பழத்தை அதிகாலையில் சாப்பிட்டு வருதல், அப்படி சாப்பிட்டு வந்தால் அவருக்கு விஷம் நஞ்சி அவருக்கு தீங்கிழைக்க மாட்டாது, சூனியம் அவருக்கு தீங்கிழைக்க மாட்டாது. அல்லாஹ் நாடினாத்தான் எதாலேயும் ஒரு தீங்கு வரும், அது ஒரு சப்ஜெக்ட். அது முந்தி சொன்ன ஹதீஸிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிவிட்டார்கள், நோய்க்கு மருந்து நேர்பட்டால் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு சுகமாகும், அல்லாஹ்வுடைய ஆர்டரும் பெறணும். அப்போ அடிப்படையில் அல்லாஹ் ஒரு நோய்க்கு ஒரு மருந்தை வைத்திருக்கிறான், அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார். அப்போ நம்முடைய உடம்பில் நாம் எதையாவது நச்சு பொருளை சாப்பிட்டால் அந்த நச்சு பொருளினால் உடம்பிலே தாக்கம் வரப்படாது என்பதற்கான வழிகாட்டலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்கூட்டியே நமக்கு காட்டுகிறார்கள். அஜுவா ஈச்சம்பழம், நம்முடைய அது அந்த ஈச்சம்பழம் பொதுவாக சரியான விலை சாதாரணமாக 100 ரியால் என்றா இப்பைக்கு 5000 ரூபாய் ஒரு கிலோ ஈச்சம்பழம். அப்போ அதில் அல்லாஹ் மருந்தை வச்சிருக்கான், அந்த மருந்து எதை ஏற்படுத்துதாம், விஷம் நஞ்சை நாம் தற்செயலாக சாப்பிட்டால் அது வேலை செய்யாது உடம்பில், அதனுடைய தாக்கம் இருக்காது. அப்போ என்ன செய்யுது, அதில் நாம் ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு வந்ததன் காரணமாக உடம்பிலே அதனுடைய தாக்கத்தை முறியடிக்கக்கூடிய ஒரு விடயம் உருவாகிறது. இது எவ்வளவு அழகான வழிகாட்டல், மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தடுப்பு மருந்து இன்ஜெக்ஷன் மூலமாக கொடுக்கிறார்கள் முற்கூட்டியே, சொட்டு மருந்து என்று வாயூடாக அல்லது மூக்கு நூடாக என்று ஒவ்வொரு பெற்றனாக கொடுப்பார்கள். எனவே எப்படியோ ஒரு நோய் ஊரிலே பரவுகிறது என்றாலோ அல்லது பரவவில்லை என்றாலோ நமது உடம்பிலே நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் அந்த நோய் வந்தால் நமக்கு தாக்கம் செலுத்த மாட்டாது என்பதற்கான ஒரு வழிகாட்டலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை பின்பற்றுவதற்கென்று இந்த அஜுவாவினுடைய ஹதீஸின் மூலமாக வழிகாட்டியிருக்கிறார்கள். அதனால் இப்போ கொரோனாவுடைய காலம், இதற்கு முந்தி வேறுபட்ட நோய்கள் பரவிய மலேரியா மற்றும் உள்ள பல நோய்களுக்கு தடுப்பு மருந்து கொடுத்து வருகிறார்கள். இப்போ கொரோனாவுக்கென்று தடுப்பு மருந்து ஒரு மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனுடைய பிரயோகம் சொல்லப்பட்டிருக்கிறது முற்கூட்டி பாவிப்பது, பாவித்தால் உடம்பிலே நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகின்றது, அந்த கிருமியினுடைய பாதிப்பு வராமல் இருக்க உதவுகிறது. அப்போ ஒரு துறை சார்ந்தவர்கள் அதை சொன்னால் அது நம்பகத்துக்குரிய விடயமாக இருக்கிற போது தாராளமாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம்.
அதுக்கு மார்க்க ரீதியாக தடை கிடையாது. மார்க்க ரீதியாக எந்த தடையும் கிடையாது. மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்வதற்குத்தான் வழிகாட்டுகிறார். எப்படி ஒரு பகுதியிலே நோய் ஒன்று பரவுகிறது என்றால், கொலரா நோய் பரவுகிறது என்றால், பரவுகின்ற ஏரியாவை நோக்கி நீங்கள் போகாதீர்கள். அல்லாஹ் நாடினாத்தானே வருத்தம் பெறும், நான் பெரிய தவக்கல்காரன் என்று நீங்கள் போக தேவையில்லை. அந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு வழிகாட்டுகிறான். நோயை அனுப்புகிறவன் தான், அந்த நோயை உள்ள இடத்திற்கு போகாதீர்கள் என்றதையும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால், அல்லாஹ் எங்களை நோய்களில் இருந்து தூரமாவதற்கான பல்வேறுபட்ட வழிகளை காட்டி தந்திருக்கிறான். இஸ்லாம் கூறுகின்ற அந்த அழகான வழிமுறைப்படிதான் தொழுகையிலும் கூட ஒரு நோயாளி இருக்கிறார், அவரிலிருந்து விலகி நடப்பதற்கான அவரில் இருக்கக்கூடிய கிருமி தாவுகின்றது, கிருமி தாவுகிறது, ஒரு மீட்டருக்கோ ரெண்டு மீட்டருக்கோ தாவும் என்றிருந்தால் அவரை விட்டு தூரமாகத்தான் சொன்னார்கள். மார்க்கமும் ஃபிர்ரமினல் மஜிதூம், ஃபிராரக்கம் மினல் அசத், ஒரு ஜுதாம் குஷ்டரோகியிடம் இருந்து சிங்கத்திலிருந்து நீ விரல்ற மாதிரி விரண்டு விடு என்றார்கள். ஏன் அந்த குஷ்டரோகியிடம் இருக்கக்கூடிய கிருமிகள் பரவுகின்ற அந்த தூரம், அந்த தூரம் எவ்வளவுக்கு இருக்கும் என்பதை அந்த காலத்தில் ஆய்வு செஞ்சு சொல்ல முடியாவிட்டாலும் கொரோனாக தள்ளி நிற்க சொன்னார்கள். கொரோனாவை எடுத்தால் யாரில் கொரோனா நோய் இருக்குங்கிறது தெரியாது, அந்த கிருமி இருக்கிறன்னு தெரியும். அதனால் இவரிலும் இருக்கலாம், இவரிலும் இருக்கலாம், இருக்கலாம் என்பதற்கான சந்தர்ப்பம் இருப்பதால் விலகி நிற்கிறோம் என்று அதுவும் ஒரு வழிகாட்டல் தான். எனவே இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக வழிகாட்டி இருப்பதால், இது முற்கூட்டி மருந்தை செய்தல், அல்லது முற்கூட்டி அந்த நோய் வராமல் இருக்க ஏற்பாடு செய்தல் என்கிற வகையில் மார்க்கம் அழகாக வழிகாட்டிய விடயமாகும். சில மிதவாதிகள், மார்க்கத்திலே அளவுக்கு மிஞ்சி போகிற ஆர்வக்கோளார் உள்ளவர்கள், அவர்களுடைய அறிவீனமான வாதங்கள் தான் இதெல்லாம் தேவையில்லை என்பது, இதெல்லாம் தேவையில்லை என்றுவார்கள். அப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் அல்லாஹ் காரண காரியத்தோடு தான் படைத்து, இந்த உலகத்தில் அமைப்பே காரண காரியம், ஒரு காரணத்தை வைத்து ஒரு காரியம் உருவாகும் என்கிற மாதிரி படைத்து வச்சிருக்கார். எனவே துவா கேட்குறோம், எப்படி கேட்குறோம், அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் பரஸ் வல் ஜுதாம் வல் ஜுனூன் வஸ்ஸயில் அஸ்காம், பாதுகாப்பு தேட சொன்னார்கள். பைத்தியம், கெட்ட நோய்கள், குஷ்டரோகம், இப்படியான நோய்களில் இருந்து யா அல்லாஹ் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். எப்படி நோய் வாரத்துக்கு முந்தியே நோயில் இருந்து பாதுகாப்பு தேட சொன்னார்கள், கெட்ட நோயிலிருந்து பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறார்கள். முதலாவது அப்போ முற்கூட்டிய பாதுகாப்பு அல்லாஹ்விடம் கேட்பது, ரெண்டாவது சில நோய்களுக்கு முற்கூட்டிய மருந்தை நீங்கள் பாவித்து வந்தால் அது நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி அந்த நோயினுடைய தாக்கம் வராமல் அதை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ஈச்சம்பளத்தில் அந்த அஜுவா ஈச்சம்பளத்தில் உள்ள விடயம், அது விஞ்ஞானிகள் இப்போ கண்டுபிடிச்சாங்களோ இல்லையோ அது வேறு விடயம். அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதால் அது உண்மையானது. அப்போ முற்கூட்டியே அதிலிருந்து ஏற்பாடு செய்வது, தடுப்பு எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி நோயை வராமல் இருக்க செய்வது, அதைத்தான் நாங்கள் ஊசி போடுவதன் மூலமாக அல்லது சொட்டு மருந்து மூலமாக நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறது. மூணாவது வந்ததன் பின் சிகிச்சை செய்வது, எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக வழிகாட்டிய விடயங்கள். எனவே எந்த ஒரு சகோதரனும் இதிலே பின்வாங்க தேவையில்லை. சரிதானே, உங்களுக்கு நீங்கள் முடியுமாக இருந்தால் அந்த மருந்திலே, அந்த இன்ஜெக்ஷன்லே சைட் எஃபெக்ட் இல்லை, அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, வேறு பாதிப்புகள் சிலதில் இருக்கென்று சொல்லப்படும், அப்படியான பாதிப்புகள் இல்லை என்றிருந்தால் நீங்கள் தாராளமாக என்ன செய்யுங்கள், இந்த கொரோனாவிற்கான தடுப்பூசிகளை நீங்கள் பாவிக்கலாம். மார்க்கத்தில் இந்த தடவையில்லை, தடையும் இல்லை, மாறாக மார்க்கத்தில் அது ஆர்வம் உட்பட்டப்பட்ட விடயம் என்பதை புரிந்து கொள்வோம். அல்லாஹ் எமக்கு இஸ்லாத்தை தெளிவாக விளங்கி நடக்க நல்லருள் பாலிப்பானாக.